ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரஞ்சன்குடி கோட்டை, ரஞ்சன்குடி ஃபோர்ட் அங்கே தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி டு சென்னை ஹைவேல கரெக்டாக நீங்கள் பெரம்பலூர் தாண்டினதும் 15 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை இது காய்ஸ். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாசல் இருக்குது. இது ரெண்டு வாசல் எதுக்கு அப்படின்னா, இந்த சின்ன வாசல் வந்து நம்மலாம் போகிறதுக்கு, மனுஷங்க உள்ளே போகிறதுக்கு. இந்த பெரிய இது பார்த்தீங்கன்னா யானை, அந்த குதிரையெல்லாம் பல படையில் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து விலங்குகள் உள்ளே போகிறதுக்காக வச்சுருக்காங்க இந்த இடம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இங்கே கேப் விட்ருக்காங்க கல்லில் ரெண்டு சைடுமே. அது எதுக்கு அந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் லைட்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கிறதுக்காக அந்த ஒலிக்காக தான் வந்து அந்த கேப் விட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு இடது புறத்தில் ஃபுல்லாகவே பார்க் மாதிரி இருக்குது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன மசூதி ஒன்று கட்டியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை முகலாய மன்னர் காலத்தில் இருந்ததுனால மசூதி இங்கேயுமே ஒன்று இருக்கும், மேலேயுமே ஒரு மசூதி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டிக்கெட்லாமும் எதுவும் கிடையாது, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாகவே போய் பார்க்கலாம். இங்கே மண்பாதை தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த ரூட்டு. இதில் நீங்கள் நேராக போயிட்டு அப்படியே இங்கே போய் நீங்கள் பார்க்க வேண்டியதான். இதில் நீங்கள் மேலே போய் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே வரும்போது டயர்ட் ஆகிடுவீங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லாப்லாம் அங்கங்கே கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் திரும்பி களைப்பாக வரும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அதெல்லாம் கட்டி வச்சுது. நிறைய பாதையுமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மண் பாதை பாதை எதிரம் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து இந்த கருங்கல்லான பாதையை போட்டிருக்காங்க. நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலுமே சரி, இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கு, எந்த ஒரு கஷ்டமுமே பெருசாக தெரியல. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 2 மணி அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்தோம். அந்த 2 மணிக்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஆனாலுமே எங்களுக்கு அந்தளவு அந்த இடத்துல தெரியல. ஒரு நல்ல வைப்ரேஷனாக நல்லா தான் இருந்தது அங்கே. இப்போ நீங்கள் காலைல ஒரு 6 மணிக்குள்ளே வரீங்க, இல்லை வந்து ஈவினிங் ஒரு 4 மணி அந்த டைமில் வரீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்ரைஸ் ஆகிறது, சன்செட் ஆகிறதுலாம் இங்கேருந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அந்த வியூ ஃபோட்டோஷூட்லாம் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். இந்த இடமே அந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், ஒரு ஃப்ரீயாக இருக்கும். யாருமே எங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இதுதான் இப்போ நம்ம வந்த வழி. பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்ததுலேருந்து மண் ரோடு அப்படியே நேராக வருது. அந்த மண் ரோடு வந்து அப்படியே இங்கே நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறிடுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, பார்த்தாலே ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க மாசலுக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரே வழி தான் உங்களை கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல விட்டுரும். அது நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேணாம். இது ஃபுல்லாக கருங்கல்லாக தான் இருக்குது. இங்கே மழையே பெஞ்சாலுமே உங்களுக்கு வழுக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா ஒரு ஸ்டெப்பாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் அங்கங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்தளவு சூப்பராகவே இருக்குது. ஒரு ஒரு இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் வரீங்கன்னா அப்படியே மேலே ஏறிட்டு லெஃப்ட்டில் திரும்பிடணும் நம்ம. ஏன்னா நீங்கள் நேராகவும் ஒரு வழி இருக்க மாதிரி இருக்கோம்னா அங்கே வழி கிடையாது, நம்ம லெஃப்ட்டில் தான் திரும்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொன்ன வயசானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சின்ன சின்னதாகவே இருக்குது. படிக்கட்டு அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சின்ன சின்னதாக இருக்குது, ஈஸியாக ஏறிங்களா. நம்ம ஒரு கால் முடியல அப்படின்னா கூட நமக்கு அந்தளவு கஷ்டம் தெரியாது, ஓரளவு நல்லா ஈஸியாகவே ஏறிங்களாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா கீழே இருக்க மாதிரியே கேப் கேப்பாக விட்ருக்காங்க அங்கங்கே. இந்த கேப் எதுக்குன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த ஒலிக்காக தான் அந்த கேப் விட்ருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம மேலே என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். இங்கே வர வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் ஒன்று சின்னதாக இருக்குது, கோவில் தான் நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏறும்போதே வந்து இங்கேயும் வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. இங்கே தான் ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்குது, இந்த கேட்லேயே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம மேலே ஏறி பார்ப்போம் என்னன்றது. எனக்கு தெரிஞ்சு இது கோவிலாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கேலாம் படிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, இங்கே ஏறும்போது மட்டும். இங்கே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாம், இது வந்து இது ஆஞ்சநேயர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே இடத்துல ஆஞ்சநேயர் தான் இங்கே இருக்கார். அடுத்து எப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கத்தில் வந்து லிங்கம் மட்டும் தனியாக கீழே இருக்குது, உடஞ்சிருச்சு போலாது, அது மட்டும்தான் தனியாக கீழே இருக்குது. ஸோ இருங்க, நான் வந்து கீழே இறங்கிட்டு உங்களுக்கு உள்ளாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு சின்ன கேட் ஒன்று இருக்குது, பெரிய கேட் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி கீழே சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு போய் பக்கத்தில் காமிக்கிறேன். இதை வந்து நுழைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ஒரு வழி இருக்குது, சின்ன கேட் ஒன்று. இங்கே வந்து பெரிய கேட் இருக்குது, நான் அதுதான் கீழே சொன்ன மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஏறினீங்கன்னா இங்கே ரெண்டு மண்டபம் இருக்குது சைடில், இங்கே ஒரு சின்ன மண்டபம் ஒன்று இருக்குது, இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சின்ன மண்டபம், இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இந்த இடத்துல வந்து ஏறலாம். அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எதாவது எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா கூட இந்த இடம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேராக உள்ளே ஏறின உடனே நேராக ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒன்று கீழே இறங்குது.
இது என்னன்றது தான் தெரியல, போய் பார்ப்போம். இந்த கேட்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க, முன்னாடி இந்த கேட்லாம் கிடையாதுங்க, இப்போ தான் கேட்டு போட்டிருக்காங்க போல். இங்கே இருக்கவங்களாம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இந்த தண்டனைலாம் கொடுப்பாங்கல்ல அந்த காலத்துலலாம், அந்த தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிற சுரங்க தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்றது தெரியல, நாச்சோ. சரி வாங்க, அடுத்த இடம் என்னன்றதை போய் பார்க்கலாம். நான் கீழேயே சொல்லியிருந்தது போல் இங்கேயுமே ஒரு மசூதி இருக்குது, அதில் நிறைய பேர் பேர் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அது மசூதியாக தான் இருந்திருக்கு முன்னாடி. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகிற வழி இது, நம்ம போய்ட்டு மேலே போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, அதை போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இங்கே சைடில் போயிட்டுருக்கோம். போய் அதை பார்த்துட்டு அப்புறமா மேலே போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இந்த இடத்துல தடுப்பு சவறு மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நார்மலாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிச்சுனா கூட விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்னல அந்த சுரங்க பாதை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது இந்த இடம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்க பாதை வழியாக தான் அங்கே போகணுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எவ்வளோ கேள்வி உண்மை என்னன்றது எனக்கு தெரியல. இங்கே வந்திருக்கவங்க சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்த்துட்டு நம்ம மேலே போயிடலாம். இப்போ உங்களுக்கு இங்கே சுற்றியுமே வந்து இந்த மண்பாதை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போய் பார்க்குறேன்னா பார்த்துட்டு வரலாம். இந்த இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து போர் வீரர்கள்லாம் இங்கே உட்காந்து தான் பாதுகாப்பானுவான். அதாவது இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கேப் கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் நடுவில் இந்த கேப் கிட்டே இங்கே உட்காந்து தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து உங்களுக்கு கண்ணு கட்டுறது வர வரையும் நல்லா கிளியராக நல்லாவே தெரியுது. இங்கே அதை மாதிரி தான் வந்து இங்கே உட்காந்து போர் வீரர்கள்லாம் உட்காந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அங்கேயும் ஒரு இடத்துல ஒன்று இருக்குது. இது அங்கங்கே ரெண்டு மூணு இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு சைடுமே வந்து சின்னதாக அந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் உட்காந்து இது பண்ணிட்டு போகலாம். அடுத்து மேலே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் மாதிரி இருக்குது. இது என்னன்றதை கரெக்டாக இது சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த சிறைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாதாள சிறை தான் இது. அந்த அனுஷ்கா கூட பாகுபலி படத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி RRR படத்துலேயும் வந்து நம்ம ராம்சரணை இந்த மாதிரி ஒரு சிறையில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது இதுவும் அதே மாதிரி ஒரு சிறை தான் இது. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா வந்து கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் இங்கேயுமே ரெண்டு இடம் இருக்குது மேலே. அதில் அந்த சைடு என்னன்றது போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோடு வந்தாலுமே சரி, ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் தரமான இடம் இது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கையில் ட்ரோன் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கூட அந்தளவு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும் இந்த இடம். ஏன்னா அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராகவே இருக்குது இந்த ரஞ்சன்குடி ஃபோர்ட்டு. இந்த இடத்துல படிக்கட்டில் ஏறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவே ஏறுங்க. ஏன்னா நானே வந்து இங்கே புடிமானம் இல்லாமல் படியை பிடிச்சி பிடிச்சி தான் ஏறினேன். ஏன்னா அந்தளவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹைட்டில் இருக்கிறதுனால காற்று ஓவராக அடிக்குது, அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து ஏறுங்க ஏறும்போது. நான் ஏறி வந்தது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. கீழே நம்ம என்ன பார்த்துப்போம் அதே தான் இருக்குது. என்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இங்கே நின்று, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது பெருசாக. இங்கே திரும்பியும் கீழே இறங்கும்போது பார்த்து இறங்கணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் வெறும்னா நார்மலாக அப்படியே தான், ஒன்றுமே பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட அவ்வளோதான் இது. நீங்கள் கீழே இறங்கும்போது பார்த்து இறங்குங்க திரும்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கீழே வந்தாச்சு. கீழே இறங்கினா நல்லா வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதனால தான். இப்போ பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த இடத்துல இருந்திருக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணி தேங்கி நின்று அதில் எல்லாம் குப்பை ஓவராக போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து இது ஸ்விம்மிங் பூலாக இல்லை, முன்னாடி இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் தான் இருந்திருக்கு. மழை தண்ணி வந்து அந்த அப்படியே இந்த இடத்துல சேமித்து அப்படியே இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்திருக்கு. பார்க்கவே இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இப்போ குப்பையாக இருக்கிறதுனால போயிட்டு நம்ம இது பண்ணி இறங்கி இது பண்ண முடியல, இல்லைனா கண்டிப்பாக இறங்கியிருக்கலாம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சார் நம்ம மேலே ஏறி என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த இந்த கோட்டையிலையும் இந்த இடம் தான் இருக்குது ஹைட்டு. ஸோ இந்த இடத்துல ஏறி பார்த்துருந்தோம். இங்கெல்லாம் ஓரளவு நல்லா சேஃபாக தான் இருக்குது குடிமானம் அங்கங்கே. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பயப்பட வேணாம். இங்கேயுமே பாருங்கள் இப்போ தான் கம்பிலாம் அந்த இடத்துல புதுசாக போட்டிருந்துருக்காங்க. முன்னாடி இந்த கம்பிலாம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்களா புதுசாக. ஏன்னா யாராவது வரவங்க தவறி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இந்த கம்பிலாம் புதுசாக போட்டிருக்காங்க. இங்கே மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. நம்ம கீழே இருந்ததுக்கும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோதான், மிச்சப்படி வேறு எதுவும் பெருசாக இல்லை. இங்கேயுமே ஒரு வழி இருக்குது, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து பார்த்துட்டு கூட நம்ம அங்கே போகலாம். அடுத்து அங்கே அந்த ஸ்விம்மிங் பூல் தாண்டி எந்த சைடு போடுறதுனா இது பாருங்கள் நம்ம கீழேருந்து வந்தோம்னா அந்த இடம் தான் இது. அடுத்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வாசலே இங்கேருந்து தெரியுது. ஏன்னா அது அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம் நம்ம கரெக்டாக.
அந்த கேட்டு தெரியுது பாருங்கள். அந்த கேட்லேருந்து உள்ளே வந்து அந்த இது வழியாக தான் நம்ம மண் ரோடு வழியாக இங்கே வந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த இடத்தோட லொக்கேஷன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. இந்த சைடு வரும்போது அப்படியே இங்கே வந்துட்டு போங்க. தேங்க்யூ பாய்ஸ்.